புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 15,000 காவல் துணையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரிசார்ட் ஹோட்டல்களில் மாறு வேடத்தில் கண்காணிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மெரினா பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காண்போம். வணக்கம் சதீஷ். வணக்கம் சதீஷ், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. உங்களுடைய கூடுதல் தகவலை சொல்லுங்க சதீஷ். இந்த ஆண்டு புத்தாண்டு பண்டிகையொட்டி சென்னை முழுவதும் சுமார் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட்நகர் கடற்கரை, கிழக்கு கடற்கரை சாலை, தேவாலயங்கள், கோயில்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் ஒன்று கூடி இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வந்து ஈடுபடுவார்கள். சிறப்பு வழிபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று இரவு முழுவதும் நடைபெறும். இதன் காரணமாக சென்னையில் அதிக அளவிலான மக்கள் ஒரே இடத்தில் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை முழுவதும் சுமார் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று சென்னை மாநகரம் முழுவதும் சுமார் 368 வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் அனைத்தும் சென்னையின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், குறிப்பாக அவர்கள் வாகன தணிக்கை அதிகமாக இருக்கும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று பெசன்ட்நகர் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாத வகையில் மாறுவேடத்தில் காவல்துறையினர், அதே போன்று குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ரோந்து வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தீயணைப்புத்துறை வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணிகளை காவல்துறையினர் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடற்கரையை பொறுத்தவரையில் மணல் பகுதியில் இந்த கொண்டாட்டம் நடைபெறும் பொழுது அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக குதிரைப்படை வீரர்கள், அதே போன்று ஆல் டெரைன் வெஹிக்கிள் என சொல்லக்கூடிய மணலில் செல்லக்கூடிய வாகனங்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது போன்று சென்னை முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் நட்சத்திர விடுதிகளிலும் அதிகமான மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வந்து ஈடுபடுவார்கள். அதே போன்று நட்சத்திர விடுதிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து காவல்துறையினர் வந்து விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்விம்மிங் பூல் என சொல்லக்கூடிய அதற்கு மேலே விழா மேடை அமைக்கக்கூடாது. அதே போன்று வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளின் பாதுகாப்பை வந்து அந்த நட்சத்திர ஹோட்டலானது உறுதி செய்ய வேண்டும். 1 மணிக்கு மேல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த நட்சத்திர விடுதிகளுக்கும் காவல்துறையினர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முறையாக முன் அனுமதி பெற்றே கொண்டாட்டங்களை வந்து நடத்த வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கொண்டாட்டத்தின் போது அதிகப்படியான குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவார்கள் என்பதால் இதை கட்டுப்படுத்துவதற்கும் தீவிரமான ஏற்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்களது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும், அதே போன்று அவர்கள் மீது குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் காவல்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பொழுது பின் நாட்களில் விசா வெரிஃபிகேஷன், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன் போன்ற அவர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், எனவே குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்ட வேண்டாம் எனவும் வந்து காவல்துறையினர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பைக் ரேஸ் அதிகமாக நடத்தப்படக்கூடும் என்பதால் பைக் ரேஸை கட்டுப்படுத்துவதற்கும் காவல்துறை தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் சென்னை மாநகரம் முழுதுமே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலான காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 15,000 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது சென்னை முழுவதும் அதிகப்படியான சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க இயலும் என காவல்துறை தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை காமராஜர் சாலை, இந்த கடற்கரை சாலை என அடைக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
எட்டு மணிக்கு மேல் இச்சாலை வழியாகவும் அதேபோன்று கடற்கரை உட்புற சாலை வழியாகவும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான மாற்று ஏற்பாடுகளை வந்து காவல்துறை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். பெசன் நகர் அதேபோன்று சாந்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வந்து போக்குவரத்து மாற்றங்கள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரவு எட்டு மணிக்கு மேல் இந்த கடற்கரை உட்புற சாலைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது எனவும் வாகனங்கள் அனைத்தும் வெளியேற்றப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று பல்வேறு இடங்களில் பலகட்ட விசேஷ ஏற்பாடுகள் இந்த புத்தாண்டை வந்து வரவேற்கும் விதமாக பலகட்டமாக ஏற்பாடுகள் வண்ண விளக்குகள் உள்ளிட்ட பல ஏற்பாடுகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. எனவே பாதுகாப்பான புத்தாண்டாக இந்த புத்தாண்டை 2019 வரவேற்கக்கூடிய அனைத்து பணிகளிலும் காவல்துறையினர் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், அதிகமான மக்கள் கூடும் பொழுது மக்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கினால் சிறப்பான பாதுகாப்பை வழங்க முடியும் எனவும் 2019 பலத்த ஒரு மகிழ்ச்சியுடன் வரவேற்க முடியும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க தகவலுக்கு நன்றி சதீஷ்.